ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற தக்காளியிலிருந்து விதைகளை எடுத்து சுலபமாக வீட்டில் தக்காளி செடி வளர்க்குறது எப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஒரு தக்காளியை ரெண்டாவும் நாலாவும் நம்ம கட் பண்ணோன்னாக்கா நடுவில் இருக்க சதை பகுதியில் நிறைய விதைகள் இருக்கிறத பார்க்கலாம். ஒரு கப்பில் தண்ணி எடுத்து கொஞ்சம் விதைகளை தக்காளியிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மண்கலவை நல்ல உதிரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஒரு முறை எடுத்திருக்க தொட்டி சின்ன தொட்டினால் ஒரு அரை கை அளவுக்கு மண்புழு உரம் ஆட் பண்ணிவிட்டு அது மேலேயே சுற்றி இருக்க மண்கலவையை தூவி விட்டுறேன். ரெடி பண்ணி கொண்டு வந்த தக்காளி விதையை அந்த மேல் பகுதியில் மண்கலவையில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி விதைகளை தூவி விட்டுறேன். ரெண்டு மூணு விதைகள் ஒரே இடத்துல இருந்தால் நம்ம தனித்தனியாக வேறு வேறு இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் விதைகளை. ஓரத்தில் இருக்க மண்கலவையை விதைகள் மேலே தூவி விட்டு விதைகள் வெளியில் தெரியாத அளவுக்கு மூடி விட்டுடலாம் மண்கலவையில். இப்போ தண்ணியை தொளிச்சு விடலாம். வேகமாக ஊற்றக்கூடாது, விதைகள் கீழே இறங்கிடுச்சுன்னா முளைக்கிறதுக்கு டைம் நிறைய எடுக்கும். பத்து நாளில் ஒரு சில விதைகள் வரைக்கும் முளைச்சிருக்கு. நிறைய விதைகள் முளைச்சிருக்கு. 4 லிட்டர் பெயிண்ட் டப்பாவில் தான் விதைகள் போட்டேன். அதில் ஒரு செடி தான் வளர முடியும் நல்லா வேர் விட்டு. ஒரு செடியை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வேரோட எடுத்து வேறு வேறு பெயிண்ட் டப்பாங்கள்லேயும் க்ரோ பேக்லேயும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சேன். நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு மாசத்துல ஒரு சில செடிகளில் பூ விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்சள் கலர்ல இருக்க பூக்கள் தான் காய்களா மாறுது. இப்போ இந்த செடியில் பார்த்திங்கன்னா பக்கவாட்டு கிளைகளுக்கு நடுவில் ஒரு கிளை வளர்ந்துருக்கோம். அந்த மாதிரி வளர்கிறத உடனே உடச்சி எடுத்துடணும். அதுக்கு பேர் சக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. செடியில் இருக்க சத்துக்களையெல்லாம் உறிஞ்சி காய்கள் வளராமல் தடுக்கும். இந்த எல்லோ கலர் பூக்கள் தான் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு தக்காளி பழமாக வளருது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சுலபமாக வளரக்கூடிய தக்காளி செடியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.